மற்றொரு முக்கிய செய்தி, டெல்லியில் உள்ள தமது அலுவலகத்தில் முறைப்படி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த சூழலில் விவசாயிகளுக்கான நிதி வழங்கும் திட்டத்திற்கு முதல் கையெழுத்தை இட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முறைப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய தமது அலுவலகத்தில் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் பிரதமர் மோடி. 9.2 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 20,000 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க பிரதமர் மோடி உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வணக்கம். முறைப்படி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் மோடி, மேலும் முதல் கையெழுத்தையும் இட்டு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார். முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அவரோடு மொத்தமாக 72 பேர் கொண்ட அமைச்சரவையும் பதவியேற்றது. இந்த நிலைமையில் டெல்லியில் இருக்கக்கூடிய தமது அலுவலகத்துக்கு சென்று முறைப்படி பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அதன் பிறகு முதல் கையெழுத்தையும் இட்டிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல பொறுப்பேற்பதற்காக அலுவலகத்துக்கு போன அவருக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஊழியர்களும் கரவொழி எழுப்பி இரு பக்கமும் நின்று அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு தமது அறைக்கு சென்று முறைப்படி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அதன் பிறகு முதல் கையெழுத்தாக, அதாவது 3வது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் கையெழுத்தாக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நிதியை விடுவிப்பதற்காக அந்த கையெழுத்தை அவர்கிட்ட இருக்கிறார். அது என்ன என்று பார்த்தால், விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அது ஏற்கனவே கடந்த ஆட்சியிலிருந்தே அந்த திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கான தொகையைத்தான் விடுவிப்பதற்காக மோடி அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். அதாவது விவசாயிகளுக்கு 17வது தவணைக்கான அந்த 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2,000 வீதம் 3 தவணைகளாக அது கொடுக்கப்படும். அப்படி 17வது தவணைக்கான நிதியை விடுவிப்பதற்காக கையெழுத்திட்டிருக்கிறார். இதன் மூலம் 9,30,00,000 விவசாயிகள் பயன்பெற இருக்கிறார்கள். அவர்களுக்காக 20,000 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்கக்கூடிய உத்தரவுல பிரதமர் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று பதவியேற்பதற்கு முன்பாக தனது இல்லத்தில் மந்திரியாக பதவியேற்பவர்களுக்கு வந்து சில ஆலோசனைகளை மோடி அவர்கள் கொடுத்திருந்தார். அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்க துறையில என்னெல்லாம் நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கறத ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட மாதிரி நீங்க வந்து இது பண்ணணும், ஒரு வரைவு மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும், அதை வந்து நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கு நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம இதை பார்க்கும்போது, முதல் முக்கியமாக விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவுவதற்காக நிதியை விடுவிக்கிறதுக்கு பிரதமர் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை அவர் மனசுல வச்சிருக்கிறாரு. அதே போல அமைச்சரவை சகாக்களும் அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுடைய யோசனைகளையும் அதிகாரிகள் தரக்கூடிய தரவுகளையும். அதை வைத்து மேலும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். பிரீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.